ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பூஜை செய்வதற்கான பலனை முழுமையாக பெறவும், அதே போல் லக்ஷ்மி தேவி வசியம் ஏற்படவும், ஐஸ்வர்யம் பெருகவும் வெள்ளிக்கிழமை பூஜையோடு சேர்த்து இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யுங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அதாவது மனிதர்களாகிய நாம் வந்து அழகாக அலங்காரம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து கண் திருஷ்டி படுமா என்ன. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெய்வங்களுக்கும் சந்தோஷமாக, அதாவது தெய்வங்களும் சந்தோஷமாக அலங்காரத்தோடு இருக்கும்போது தெய்வங்களுக்கும் கண் திருஷ்டி வந்து படும். அதாவது வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும்போது நம்முடைய பூஜை அறை வழக்கத்தை விட பார்க்கறதுக்கு புது பொலிவோட அழகாக இருக்கும். சில சமயம் பார்க்கும்போது நமக்கே வந்து தோணும் நம்முடைய பூஜை அறையா இதுன்னு. இப்படி நம்முடைய கண்கள் ஒரு பக்கம் பூஜை அறையில் மேலே படும். அதே போல் வீட்டுக்கு வரவங்க நம்ம வீட்டு பூஜை அறையை பார்த்து சில சமயம் கண் வைக்கிறதும் உண்டு. இவங்க வீட்டு பூஜை அறை எவ்வளவு சின்னதாக தான் இருக்குது, ஆனால் ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்ப பொலிவாக இருக்குது. இது போல் நம்ம வீட்டு பூஜை அறை இல்லையேன்ற ஏக்கம். இப்படி வந்து எல்லாருடைய கண்களும் நம்ம வீட்டு சாமி அறையில் படும்போது ஒரு விதமான எதிர்மறையான விளைவுகளை வந்து உண்டு பண்ணிடும். பூஜை செய்த பலனை முழுமையாக நமக்கு கொடுக்காது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்படிப்பட்ட சம்பவம் வந்து நடந்த அடுத்த 2 இல்லை 3 நாட்கள், 3 வெள்ளிக்கிழமைகளுக்கு நம்ம வீட்டோட நம்ம வீட்டில் வந்து பூஜை செய்ய முடியாத சூழ்நிலை வந்து ஏற்படும். சில சமயம் வீட்டில் விளக்கு கூட வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். சில சமயம் பூஜை செய்யும்போது வீட்டில் சண்டை சச்சரவுகள் வந்து வெடிக்கும். இப்படிப்பட்ட கண் திருஷ்டியை போக்க நம்ம வீட்டிலேயே தெய்வ கடாட்சத்தை நிலைநிறுத்த செய்த பூஜைக்கான பலனை முழுசாக வந்து பெறதுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து பூஜை அறையை அலங்காரம் செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன டம்ளரில் நல்ல தண்ணீரை ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியை போட்டு இந்த டம்ளரை பூஜை ரூமில் பக்கத்தில் வச்சிடுங்க. உங்களுடைய பூஜையை எப்போவும் போல் செஞ்சு முடிச்சிடுங்க. வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு மேலே இந்த கண்ணாடி டம்ளரில் இருக்கும் தண்ணியை எடுத்து பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு திருஷ்டி கழிக்கணும். கண்ணாடி டம்ளரை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு பூஜை அறையை 3 முறை வலப்பக்கம், 3 முறை இடப்பக்கம், 3 தடவை ஏற்றம் இறக்கமாக சுற்றி இந்த டம்ளர் தண்ணியை கொண்டு போய் அப்படியே நிலைவாசலுக்கு வெளியே கொட்டிடுங்க. அவ்வளோதான். வெள்ளிக்கிழமை நீங்கள் பூஜை செய்கிறதுல ஏதாவது கண் திருஷ்டி அப்படி இல்லைன்னா அடுத்தவங்களுடைய கெட்ட பார்வை விழுந்து இருந்தால் கூட அது உங்கள் வீட்டுக்கு எந்த பிரச்சனையுமே வந்து கொடுக்காது. உங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிலையாக இருக்க செஞ்ச பூஜைக்கான பலனை வந்து முழுசாக பெறவும். இந்த சின்ன குறிப்பு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பலன் பெறலாம். ஓகே வியூவர்ஸ், இது போன்ற சுவாரஸ்யமான பல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.